உலக தமிழர்களுக்கு ஆல்பா தமிழின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சென்னையில மிகப்பெரிய சந்தையான பல்லாவர சந்தைக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். இங்க கிடைக்காத பொருட்கள் இல்லவே இல்லை. ஏன்னா எல்லாம் யூஸ் பண்ண செகண்டரி பொருள் ஆகட்டும் இல்லை புது பொருட்கள் ஆகட்டும் காய்கறி பழங்கள் எந்த வித விஷயம் சரிங்க நீங்க வெளி இடங்களில் போய் நீங்கள் வந்து சேகரிக்கிற பொருள் ஒரே இடத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னா மலிவு விலையில் நீங்கள் வந்து இங்கே வாங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்கமான பொருட்கள் இருக்கு. கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அலை மோதிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை டெய்லியும் காலையில் 7 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் இந்த சந்தைதான் நடக்குது. இதை வந்து பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். இந்த கிளியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கட்டைல் அப்படின்றாங்க. இதோடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயா. ஒரு ஜோடியோட விலையை 2500 ரூபா விற்கிறாங்க. பெரிய வீடுகளை நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி பொமரியன் டாக்ஸ், இந்த டாக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் கொண்டு வந்துருக்காங்க பெட் அனிமல் அந்த பேரில். இதில் விலை பார்த்தீங்கன்னா வந்து 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீங்கள் வெளியே போனீங்கன்னா கிடைக்குமோ கிடைக்காதோ, பட் இந்த பல்லாவர சந்தைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பை பண்ணிட்டு போகலாம். ஃபேமஸான டாக்னா டவர்மேன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? குட்டி தாங்க. இதில் விலை 6000 ரூபாய். இப்போ நம்ம கையில் இருக்கிறது நாட்டுக்கோழி குஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுக்கப்புறம் கலப்பெண்ணை வந்து கலர் கலராக இருக்கு இல்லைங்களா, இது வந்து 1 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ எப்பவுமே வந்து நாட்டுக்கோழி தான் எல்லாம் விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா வந்து எந்த வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கக்கூடியது. அதனால தான் நான் இங்கே வந்து சந்தையில் வந்து ஒரு 7 வருஷமாக கடை போடுறேன். இங்கே வந்து காலையில் ஒரு 5-5:30 ஸ்டார்ட் ஆகிருக்கேன். சந்தை வந்து 5-5:30 ஸ்டார்ட் ஆகிரும். நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் ஓடும். இங்கே பார்த்தீங்க வச்சிங்களேன் சாக்ஸு, என் கடை வந்து சாக்ஸ் கடை தான். சைக்கிள், இந்த மாதிரி மல்லிகை ஜாமான், கோழி, ஆடு எல்லாமே கிடைக்கும். இங்கே கிடைக்காத பொருள் எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எதுவுமே எது வாங்கினாலும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கிட்டு போயிடலாம். இந்த சந்தை வந்து இந்த பழங்குடியினர் இவங்களை இந்த குருவிக்காரங்க சொல்லுவாங்க, அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க இந்த சந்தையை. போது இந்த ஒரு நாள் வியாபாரம் எந்த அளவுக்கு நடக்கணும்? ஆ, ஒரு நாள் வியாபாரம் இந்த சந்தையை ஒரு நாள் குழப்ப நம்பி நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ஒரு வாரம் ஒரு 4 நாள் கடை போகிறோம்னு வச்சுக்கலாம், சந்தையாவது ஒரு நாள். ஆனால் இது ஒரு நாள் மட்டும் நம்பி கடை போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு வெளியே வியாபாரத்தோட இந்த சந்தை வியாபாரம் தான் எனக்கு மெஜாரிட்டி. ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன், எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த உடம்பு சரினாலும் சரி, நான் இந்த சந்தைக்கு வரணும். ஏன்னா வாரம் ஒரு நாள் பொழப்பு இருக்கனால இங்கே வந்துடுவேன். சந்தையில் வந்து நாங்கள் இங்கே வந்து
வாரம் வாரம் மளிகை சாமான் வாங்கிட்டு போகிறோம். எல்லா விலையுமே ரொம்ப சீப்பாக இருக்குது. அதனால தான் நாங்கள் மெனக்கட்டு பஸ் ஏறி வர்றோம். நாங்கள் வந்து தாமரத்துலேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறோம். எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு கிலோ 1.5 கிலோன்னு சொல்கிறாங்க, அது 120 ரூபா. கடையில் வாங்கினா 200 ரூபா விழுது. அதனால தான் நாங்கள் மெனக்கட்டு வந்து வாங்கிட்டு போகிறோம். கோழியெல்லாம் நாட்டுக்கோழியெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. அங்கே வந்து கோழி கடையில் வாங்க மார்க்கெட்டில் வாங்கினா 200 ரூபாய்க்கு ஒரு கோழி வாங்கலாம். கோழி கடையில் வாங்கினா 300 ரூபா 400 ரூபா சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் இங்கேருந்து வந்து கோழி வாங்குவோம். கோழி புறா முயல் எல்லாமே இங்கே சேர்த்தாங்க, நல்லாவும் இருக்குது. நாய்க்குட்டி முதல் கொண்டு இங்கே விற்கிது. எல்லாமே பல்லாவர சந்தையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக விற்கிது. என் பேர் இளங்கோ. 3 வருஷமாக பல்லாவர சந்தையில் கடை வச்சுக்கிறேன், சைக்கிள் கடை. இந்த மாதிரி இங்கே வந்த சைக்கிள் எல்லாமே அசம்பிள் தான். 2500 ரூபா 3000 ரூபாக்குள்ளவே வாங்கலாம் இங்கே, பெரும்பாலும் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். பல்லாவர சந்தையில் நாங்கள் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்த கடை காடுமுட்டை கடை, ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ காடுமுட்டை போய் சாப்பிட போகிறோம், வாங்க போகலாம். டேஸ்ட் வந்து நம்ம சாதா முட்டையோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. நான் இங்க ஒரு 2-3 வருஷமா தான் வரேன். மேட்டே தொடப்போம், சுமாராக போயிட்டு ஒரு நாளைக்கு வியாபாரம் சொல்லல, ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும், ஒரு நாளைக்கு கம்மியாக இருக்கும். பத்து வருஷமா வியாபாரம் பண்றோம். இல்லை நாங்களாம் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கி வைக்கிறோம். எல்லாமே இதெல்லாம் கால் கிலோ 50 ரூபா போடுறது காஸ்ட்லியான பொருள். இதெல்லாம் கால் கிலோ 1/2 கிலோ 50 ரூபா விற்கிறோம். தக்காளி ஒரு வத்தல் இருக்குது, புதினா இருக்குது, பீட்ரூட் இருக்குது, கேரட் இருக்குது, இதெல்லாம் மக்கரோனி, சுண்டக்காய், மோர் மிளகாய் எல்லாமே உடம்புக்கு நல்லது தான் வைக்கிறோம். வார வாரம் ஆயிரக்கணக்கானவர் கூடுற இந்த பல்லாவர சந்தையில் குறிப்பாக சொன்னால் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள், காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும், இது மாதிரி விலை மலிவான நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ செகண்டரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமாக இருக்கலாம், இல்லை துணிகளாக இருக்கலாம், ஃபர்னிச்சர் ஐட்டமாக இருக்கலாம், இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க குறைந்த விலையில். இது மட்டும் இல்லாமல் செல்லப்பிராணிகள், செல்லப்பிராணிகள் அதிகமாக அக்கறை இருக்கிறவங்க அதுக்கான அனிமல்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விற்கிறாங்க. குறிப்பாக கோழி ஆகட்டும், நாய்கள் ஆகட்டும், கிளிகள் ஆகட்டும், இது மாதிரி பெட் அனிமல்ஸும் இங்கே வந்து விற்பனைக்கு வருது. இங்கே வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்களான செடிகள் ஆகட்டும், இல்லை புது விதமான லைட்டிங்ஸ் ஆகட்டும், இல்லை சாமி விளக்கு இருக்கு இல்லையா அது மாதிரி விளக்குகள் போன்ற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு தேவையான சைக்கிள் போன்ற நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்குது. குறைந்த விலையில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிட்டு போகலாம். பல்லாவர சந்தைக்கு நீங்கள் வந்து வாங்க, மலி விலையில் பொருட்களை வாங்கி நீங்கள் வந்து பயன்பெறுங்க. இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களுக்கு தொடர்ந்து ஆல்பா தமிழ் சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.